ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்குறோம் இல்லையா. முதல் என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். அதில் வந்து எல்லா கேட்டகரியும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போ வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். அது என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸாக ஒரு செயல் நடக்கும் ஆனால் பாஸ்ட்டில் நடந்திருக்கும். ஓகே, நேற்று நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், அது வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் ஆனால் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். கேள்வி பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது அதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் வந்து கொண்டிருந்தானா, நேற்று உன் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருந்தானா அப்படின்னு கேட்போம். நெகட்டிவாக எப்படி கேட்பீங்க, அவன் வந்து கொண்டிருக்கவில்லையா. ஓகேவா, இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலில் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், பேசி பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி, அந்த வழக்கமாக நம்ம கண்டினியூஸாக சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ்னா என்ன, அது ஒரு கேள்வி வாக்கியம். எப்படி கேட்போம், நம்ம நெகட்டிவாக கேட்போம், பாசிட்டிவாக கேட்க மாட்டோம், நெகட்டிவாக கேட்போம். வந்து கொண்டிருந்தானா அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ், வந்து கொண்டிருக்கவில்லையா அது ஒரு நெகட்டிவ், சாப்பிட்டு கொண்டு இருந்தானா அது ஒரு பாசிட்டிவ், சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா அது ஒரு நெகட்டிவ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து ஸோ நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம போடக்கூடிய ஸோ ஒரு லாஸ்ட் ஒன் அப்படி தானே. இதுக்கப்புறம் டபிள்யூஹெச் க்வெஸ்சன் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து நான் வந்து பாசிட்டிவ் அப்புறம் வந்து நெகட்டிவ் அப்புறம் வந்து பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அதுக்கப்புறமா நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் சிரித்து கொண்டு இருந்தார்கள், இருந்தார்கள் எப்பயோ சிரிச்சுட்டு இருந்தாங்க, அது ஒரு பாஸ்ட் கொண்டு அப்படின்னு வந்துட்டுனா கண்டினியூஸ் டென்ஸ். இது என்ன சென்டென்ஸ், பாசிட்டிவாக சொல்கிறோம் இல்லையா, அது இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறையான வாக்கியம். ஓகேவா, இதே இது நீங்கள் நெகட்டிவில் எப்படி சொல்லுவீங்க, அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லை, அவ்வளோதான், அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி கேள்வியாக கேட்பீங்க, அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்களா, ஏய் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்போமா. ஓகே, அது பாசிட்டிவாக வந்து கேள்வி கேட்குறது, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்களா. நெகட்டிவாக எப்படி கேட்பீங்க, அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லையா, அவ்வளோதான், இது வந்து பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. ஓகே, இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக என் கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்து இந்த நாலு சென்டென்ஸ்க்கு இப்போ நம்ம எழுத போகிறோம். அவர்கள் சிரித்து கொண்டு இருந்தார்கள், அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், தே, அப்போ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். தே எழுதிட்டீங்க, சப்ஜெக்டை போட்டிங்க, சப்ஜெக்ட் எழுதியாச்சு, அடுத்து என்ன வரணும், வேர், தே வந்திருக்குனால என்ன வருது, வேர். ஓகே, சிரித்து கொண்டிருந்தார்கள், சிரிக்கிறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிரிக்கிறதா இங்கே வந்து வெர்பு, ஒரு செயலை செய்யறதான் வெர்பு, அப்போ சிரிக்கிறோம். அப்போ சிரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், லாஃப், லாஃப் வெர்பு எழுதிட்டோம். அதோட என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி, தே வேர் லாஃபிங், அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க, ஆக்சிலரி வெர்ப் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும்
க்வெஸ்சனாக கேட்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆக்சிலரி வெர்ப் தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, வாஸ், வேர், தே வந்திருக்கிறதுனால நம்ம இங்கே வேர் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வேர்க்கு எடுத்து ஒரு நாட் போடுவோம், அவ்வளோதான். அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லை, சிம்பிள். தே They were not laughing. அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாசிட்டிவாக நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆக்சிலரி வெர்பை அப்படியே தூக்கி முன்னாடி போட்டுருவீங்க கேள்வி கேட்குறதுக்கு. நெகட்டிவ்னா ஆக்சிலரி பக்கத்தில் நாட் போடுறீங்க, க்வெஸ்சனாக கேட்குறதுக்கு என்ன பண்ணணும், ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறணும், ஃபஸ்ட்டு வந்துடணும். வெரி சிம்பிள், எழுதலாமா? அப்போ இங்கே ஆக்சிலரி வெர்ப் வந்து வேர் தான், இதுதான் வந்து ஆக்சிலரி வெர்ப். அப்போ இதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். Were they laughing? அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்களா? வெரி வெரி சிம்பிள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த வேரும் நாட்டும் சேர்த்திங்க அப்படின்னா அது எப்படி எழுதலாம், நேற்றே சொல்லியிருக்கேன், புதுசாக வேரண்ட் அப்படின்னு எழுதலாம். வேரண்ட் என்ன பண்ணுங்கள், இந்த வேரண்ட் அப்படிங்கிற தூக்கி வேர் நாட்டுன்னு போட்டாலும் சரி, வேரண்ட் அப்படின்னாலும் சரி, பேசுகிறப்போ அந்த வேரண்ட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அப்படியே இந்த வேரண்ட் அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா அதை நெகட்டிவ் எழுதலாமா? வேரண்ட் தே லவ்விங், அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லையா? பாசிட்டிவாக கேட்குறதுக்கு வேற மட்டும் முன்னாடி போட்டிங்க, நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு அந்த வேர் நாட் அப்படின்னா வேரண்ட் இந்த என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபிஸ் போட்டு டி, அதை இன்ட்டுன்னு வாசிக்கணும், வேரண்ட். அந்த வேரண்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறீங்க. வேரண்ட் தே லாஃபிங், அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லையா? திரும்பவும் சொல்கிறேன் நான், தேங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால அதை போடுறீங்க, சப்ஜெக்ட் முதல்ல வந்துருச்சு, அடுத்து வேர் போடுறீங்க, அடுத்து வெர்பு, அதுக்கடுத்து ஐஎன்ஜி, இதுக்கு பக்கத்தில் ஒரு நாட் சேர்த்திங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா அது என்னது, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, இது வந்து என்ன சென்டென்ஸு, பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக புரியும். அதில் நம்ம ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, அந்த வேர் நாட்டை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. வேரண்ட் தே லாஃபிங், அவர்கள் சிரித்து கொண்டிருக்கவில்லையா, இது என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். என்னப்பா அது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோதான். இது என்ன பண்ணணும், நீங்கள் வாழ்க்கையில் பேசி பார்க்கணும், அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பேசி பேசி பார்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அவன் அழுது கொண்டிருந்தான், அழுதுட்டு இருந்தான், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அழுது கொண்டிருந்தான், இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். கொண்டு அப்படின்னு வந்துருச்சு, அப்போ என்ன டென்ஸ், அது கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது ஒரு பாசிட்டிவான ஒரு வாக்கியம், நேர்மறை வாக்கியம். ஓகே, இதே இது நீங்கள் நெகட்டிவாக என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தமிழில் அவன் அழுது கொண்டிருந்தான் அப்படிங்கிறது எப்படி, நம்ம வந்து தமிழில் நெகட்டிவாக எப்படி சொல்லுவீங்க, அவன் அழுது கொண்டிருக்கவில்லை சொல்லுவோமா, அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் அழுது கொண்டிருக்கவில்லை, இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாசிட்டிவாக கேள்வி கேட்க போகிறோம். எப்படி கேட்பீங்க, அவன் அழுதுட்டு இருந்தானா அப்படின்னு கேட்போமா, அவன் அழுது கொண்டிருந்தானா? க்வெஸ்சன் கேட்குறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு க்வெஸ்சன் மார்க்காக போட்டுருவீங்க, அவ்வளோதான். இதே இது பாசிட்டிவ் க்வெஸ்சன், இதை நெகட்டிவாக எப்படி கேட்பீங்க, அவன் அழுது கொண்டிருக்கவில்லையா, அவன் அழுதுட்டு இருந்தானா இல்லையா கேட்போமா, அவன் அழுது கொண்டிருக்கவில்லையா, அவ்வளோதான். இது வந்து நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, ட்ரை பண்ணுறீங்களா? லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கேன், அவன் அழுது கொண்டிருந்தான். சப்ஜெக்ட் என்ன, அவன் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஹீ. அப்போ ஃபஸ்ட் இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ண வேண்டும், ஹீ போட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த வாஸ் போடணுமா, அதை அப்படியே போட்டுருங்க, ஏன்னா அது ஃபார்மெட், அதை வந்து மாற்றக்கூடாது, அவ்வளோதான். என்ன பண்ணிகிட்டு இருந்தான், வெர்பு வந்து என்ன செயலை செய்து கொண்டிருக்கான், அவன் அழுதுகிட்டு இருக்கான்,
அப்போ அழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் க்ரைங். கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பண்ணணும், வெர்போட அடுத்து ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். அதையும் போட்டுருங்க, அவ்வளோதான். ஹி வாஸ் க்ரைங், அவன் அழுது கொண்டிருந்தான். ஓகே, இப்போ நெகட்டிவாக சொல்லணும், ஏ அவன் அழுதுட்டலாம் இல்லைப்பா, அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. தூய தமிழில் என்ன சொல்லுவீங்க, அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. என்ன பண்ணணும், வாஸ். ஆக்சிலரி வெர்ப் இருக்கு இல்லையா, இதான் வந்து ஆக்சிலரி வெர்ப். ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன் நான். அது பக்கத்தில் என்ன பண்ணணும், நாட் போடணும், அவ்வளோதான். He was not crying. அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. இந்த வாசை நாட்டையும் சுருக்கமாக என்ன சொல்லலாம், வாஸ் போட்டு என் போட்டு டிரா பாஸ்ட் பீஸ். Wasn't. He wasn't crying. அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. எப்படினாலும் சொல்லலாம், அவங்க இஷ்டம் தான். வாஸ் நாட்னாலும் ஒன்று தான், வாசன்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, அடுத்து கேள்வி கேட்க போகிறோம். எப்படி கேட்க போகிறோம், பாசிட்டிவாக கேட்க போகிறோம். என்ன பண்ணுவீங்க, ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். Was he crying? அவன் அழுது கொண்டிருந்தானா? வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த கண்டினியூஸ் டென்ஸ், ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே இது நெகட்டிவாக கேட்கணும். அப்போ என்ன பண்ணோம், முந்தி உள்ள போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதில் வேர் வச்சு பார்த்தோம், இங்கே வாஸ் வந்திருக்கு. இந்த வாஸ் நாட், இந்த வாஸ்ன்ட்ட முன்னாடி போட்டால் அவ்வளோதான், அதான் நெகட்டிவாக கேட்கறது. அவன் அழுது கொண்டிருக்கவில்லையா? Wasn't he crying? அவன் அழுது கொண்டிருக்கவில்லையா? அவ்வளோதான், முடிச்சிட்டிங்களே, எல்லாம் ஓவர். எப்படி இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. இதை தவிர இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒன்றுமே கிடையாது. இதை விட்டிங்கன்னா டபிள்யூஹெச் க்வெஸ்சன் தான், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஈஸியாக இருக்கா? இதே இது இந்த அவனுக்கு பதிலாக நான், ஏ நான் அழுது கொண்டிருக்கவில்லை, நான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஹீக்கு பதிலாக அந்த ஐ போடுறான், ஐக்கும் அதே ஃபார்மெட் தான். ஐ வாஸ் க்ரைங், நான் அழுது கொண்டிருந்தேன். நான் அழுது கொண்டிருக்கவில்லைன்னு என்ன சொல்லுவீங்க, வாஸ் பக்கத்தில் நாட் போடுவீங்க. ஐ வாஸ் நாட் க்ரைங், நான் அழுது கொண்டிருக்கவில்லை. ஓகே, இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஒரு பேர் வச்சுக்கிடுவோமே இப்போ. ஓகே, ரமேஷ் அப்படிங்கிற பேர் வச்சுக்கலாம். ரமேஷ், ரமேஷ் வாஸ் க்ரைங், ரமேஷ் அழுது கொண்டிருந்தான். ரமேஷ் அழுது கொண்டிருந்தானா? வாஸ் ரமேஷ் க்ரைங், ரமேஷ் அழுது கொண்டிருந்தானா? அந்த ஹீக் பதிலாக ரமேஷ் போட்டுறோம், அவ்வளோதான். ஏன்னா நேம் வந்தாலும் அதே ஃபார்மெட்டு தான். வாஸ் ரமேஷ் க்ரைங், அவன் அழுது கொண்டிருந்தானா? வாசன்ட் ரமேஷ் க்ரைங், ரமேஷ் அழுது கொண்டிருக்கவில்லையா? எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நாலு டைப் பார்த்துட்டோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் நீங்கள் பேசி பார்க்கணும். ஓகேவா? இப்போ புரியுதா, இங்கிலீஷுங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது நல்லாவே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்துருச்சா கான்ஃபிடென்ட்? அவ்வளோதான், இதே கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் பேசி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஓகேவா? கேட்டிங்களா நிறைய பேர், இந்த வாஸ் வேறலாம் எங்கே வரும்னு கேட்டிங்களா, எங்கே வருது? அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.